குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. மார்னிங் அதாவது 6:30 மணிக்கு எழுந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்க்கு வந்து டென்டல் சர்ஜரி இருக்கு. இன்னைக்கு அவருக்கு டென்டல் சர்ஜரி இருக்கிறதுனால தான் குடும்பத்தோட கிளம்பி போயிட்டு இருக்கோம். அங்கே 7:30 மணிக்கு அங்கே இருக்கணும். ஸோ அதனால தான் 6:30 மணிக்கே கிளம்பியாச்சு. ஸோ இவரால் வந்து ஓட்டிகிட்டு வர முடியாது, அதனால தான் நானும் கூட போயிட்டுருக்கேன். அண்ட் கொஞ்சம் லேட்டாக டிலேவாக அவர் வந்து புக் பண்ணியிருந்தாருன்னா ஸ்கூல் 6:00 வந்து ஸ்கூல் காமிச்சிட்டு கிளம்பி போயிருக்கலாம். பட் அவருக்கு வந்து at the next light turn left பல்லு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இமீடியட் அப்பாயின்மெண்ட் எப்போன்னு கேட்கும்பொழுது அவங்க இன்னைக்கு கொடுத்தாரு. அவர் ஏர்லி மார்னிங் 7:30 இருக்கு அப்படின்னு ஒன்று. அவர் ஸ்கூல் லீவ் போட்டாலும் பரவாயில்ல, பல்ல பிடிக்கிட்டு வந்துடுவோம். அந்த வழியிலேருந்து நம்ம விடுதலை ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 7:30 வந்து பண்ணிட்டு வந்துட்டாரு. அதுக்கு குட் மார்னிங் சொல்ல எல்லாருக்கும். குட் மார்னிங். அவர் ஒரு தூக்க கண்ணில் எழுந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஓகே பிரகாஷ், பயமா இருக்கா? பயமா இருக்கா? பயமா இருக்கா? வெறும் பல்ல தானே புடுங்க போறாங்க. அதெல்லாம் வளர மாட்டேன், நல்லா தூங்குவேன். ஒருத்தர் வந்து பயத்துல இருந்து வெளியே வராராமா, பயம் இல்லாத மாதிரி காட்டுறாருமா. அதான் ஜஸ்ட் பல்ல தான் புடுங்க போற, நீ பாக்காத பல்லு புடுங்கியா? அவருக்கு ரூட் கெனால் பண்ணோம். கெனாலுக்கு ஹாஃப் ப்ரொசீஜர் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஹாஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாராம். ஸோ திடீர்னு ஒரு வாட்டி எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கும் குரட்டை விட்டுற போகிறாருன்னு ஒரு பயம் தான். ஸோ இன்றைக்கி அவருக்கு வந்து விஸ்டம் டூத் ரிமூவல். நம்மளுக்கு வந்து லாஸ்ட் இயராக 2000 அந்த கோவிட் ஸ்டார்டிங் 2020 ஜூனில் நான் பண்ணேன், எனக்கு பண்ணது. அதுக்கப்புறம் இவர் இன்றைக்கி பண்ண போகிறாரு. எனக்கு இன்னொரு சைடும் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த சைட் பண்ண வேண்டியது இருக்குது. லெஃப்ட் சைட் பண்ணோம், இந்த சைட் பண்ணலை. இந்த சைடு இந்தியாவில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். லைட்டாக வலி ஆரம்பிச்சிருச்சு. பிரகாஷ் வந்தாச்சு, அவரே நேராக இறங்கி போயிட்டாரு. அந்தளவு அனஸ்தீஷா தரல போலகுது. என்ன பிரகாஷ், அந்தளவு அனஸ்தீஷா தரலையா? அவ்வளோவா தரல. கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டோ என்ன? ஆமாம் எடுத்துட்டு போட்டாங்க. ஒன்றுமே குக் பண்ணல. இதுக்கு மேலே தான் போய் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்க்கு ஏதாவது கொடுக்கணும், அவர் வந்து வெறும் லிக்விட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னாங்க. மேபி இருக்கா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ. விவரமாக தான் இருக்காரு. ஏ தூங்கலையா? குவார்ட்டர் வந்து பிரகாஷ் ஒன்றும் இல்லை. நம்மளா சின்ன வயசில் இருக்கும் போது அம்மா எல்லாம் கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு பேக்னு ஒன்று இல்லைங்களா, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது. அது குக்கி நானாக்கு நான் டார்கெட்லாம் போகல, இந்தியன் கிராசரிக்கும் பப்ளிக்ஸ்க்கும் போயிட்டு வந்தேன் பால் வாங்கிட்டு வரதுக்கு. பால் காலி ஆயிடுச்சுல. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான கிராசரி ஷாப்பிங்கும் இப்பயே முடிச்சிட்டேன். இப்பயுமே நான் வந்து ஃப்ரைடே இல்லைன்னா சாட்டர்டே பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து தேர்ஸ்டேவே பண்ணியாச்சு. பிரகாஷ்க்கு வந்து ரசம் சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வச்சாச்சு. ரசம் நேற்று ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ எங்களுக்கு வந்து பப்பிள்ஸும் முட்டை தான் போடணும். ஏன்ப்பா உட்காந்து தூங்கி நிற்கிற? சாக்லேட் மில்காக குடி, எழுந்துரு. எப்படி இருக்கு, வலி இருக்கா? ஆ வலி இருக்கா? எனக்குலாம் வலியே இல்லை. லைட்டாக ஸ்டிச் போட்டு. ஹலோ குடி,
ஆறுத்து வந்து என் கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போட்டு டிவி ஒரு மூவி பார்த்து முடிச்சுது. அண்ட் பிரகாஷ் இன்னமும் தூங்குறாரு தூங்கி கொண்டே இருக்கிறார். ஸோ ஒன்றும் இல்லை, ரசம் ரசம் பூவா நானாக்கு நான் ஒன்றுமே சாப்பிடல. 12:30 நான் க்ராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றியான்னு கேட்டதுக்கு இப்போ வேண்டாம் அப்படின்னாரு. சரி, வெறும் வயிற்றோட தூங்க வேண்டாம் அப்படின்ட்டு சாக்லேட் மில்க் கொடுத்தேன். ஸோ அதை குடிச்சிட்டு இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. யார் வேணாலும் சாப்பிட்லாம்டா. ஸோ நைட்டுக்கு வந்து சூப் கொடுக்கலாம், இப்போ வந்து ரசம் சாதம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாதத்தை வந்து மிக்சியில் அடிச்சிருக்கேன். உனக்கு பல் எடுத்துட்டு உன்னை நான் எப்படிலாம் கவனிச்சிக்கிறேன், நீ எப்படிலாம் என்ன கவனிச்சிக்கிட்ட சொல்லு. ஹலோ, கேண்டு டொமேட்டோ சூப் வாங்கி வந்து சூடு பண்ணி கொடுத்த. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தான் உனக்கு. நீ தான், உனக்கு பார் நான் எப்படிலாம் ரசம்லாம் வந்து பால்லாம் காஃபி வச்சு சாக்லேட் மில்க்லாம் பண்ணி ரசம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆறுத்துக்கு வந்து எனக்கு இதை பார்க்கும்போது ஆறுறதுக்கு ரெண்டு ஒரு எட்டு மாதத்துலேயே கொடுத்தமா, இல்லை ஏழு மாதமா? ஆமாம், ஏழு மாதத்தில் அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்த மாதிரி இருக்குது. ஏய், நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, எப்போ இருந்தாலும் இதை சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கு? இல்லை, நான் ரசத்தை கேட்கல, உனக்கு உனக்கு பெயின் எப்படி இருக்குன்னு கேட்டேன். பெயின் இல்லையா? தெரியல, அந்த பியர்ட் இருக்கனால தெரியல. சரி, கொரட்டை விட்டியா? அதுதான் கொரட்டை விட வந்தானே இப்ப இல்லடா, ஆபரேஷன் பண்ண போடுற போயிட்டு வந்து அந்த இது போட்டானுங்க, போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணானுங்க அப்ப கூட ஒண்ணுமே தெரியல, போயிட்டே இருந்தது. மூக்கில் வந்து ஏதோ ஒன்று வச்சானுங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், ஆக்சிஜனும் இதுவும் நான் வந்து நைட் வச்சேன்னா சம்திங் இருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் ஏய் போய்டு ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு எடுத்து நோண்டி புக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து இவ்வளோ பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு என்னாச்சுன்னா சரியான காமெடி போட்டு அப்படியே என்னாச்சுன்னே தெரில, எப்படி தூங்கினே தெரில. அப்புறம் ஓ ஐயோ, தெரியாமல் தூக்கிட முடியுது கொட்டை என்ன விட்டோமா டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு. இட்ஸ் ஓவர், யூ கேன் கோ. என்னது அதுக்குள்ளையா? இல்லை, எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வெயிட் பண்ணீங்க? 45 minutes வரைக்கும் வெயிட் தான் நினைக்கிறேன். 45? அப்படிதான் எனக்கும் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இது வச்சாங்க, மூக்கில் வந்து அந்த டியூப் வச்சாங்க, ஓகேவா? அதுதான் தெரியும் எனக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஐவி போட்டாங்க, மூக்கில் இது வச்சாங்க, அதுக்கப்புறம் அவள் தான். அப்புறம் எழுப்பும் போது தான் நம்மளுக்கு தெரியுமே ஓ முடிஞ்சிச்சா அப்படின்னு நினச்சிடறான். ஸோ இந்த ஊரில் வந்து அது தெரிய மாட்டேங்க, இந்த இது தெரிய மாட்டேங்குது. என் தம்பி லாஸ்ட் வீக்கா? ஆமாம், லாஸ்ட் வீக் போய் விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணிட்டு வந்தான். அவன் மேலேயும் ரத்தம், டாக்டர் மேலேயும் ரத்தம். இத்தனைக்கும் நம்மளுக்குலாம் லோக்கல் அனஸ்டீஷியா தானே, அந்த பெயின் கில்லர் மாதிரி தான் கொடுப்பானுங்க. எல்லாத்தையும் அந்த முழிப்புலேயே பண்ணிட்டு வந்தாங்க, வலின்னு 3 நாள் படுத்துட்டு இருந்தான். இங்கே சர்ஜரி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் பண்ணுவாங்க, பேஷண்ட் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணுமா, பெயின் அதிகமாக இருக்கா, இந்த ஃபாலோ அப்லாம் பண்ணுறதுக்கு கால் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து 3:00 வந்தது லாஸ்ட் டைம், எனக்கு வந்து 3 hours வந்துச்சு. எனக்கு வந்து மேபி அது எண்ட் ஆஃப் ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு லேட்டாக தானே ஆச்சு, வீட்டுக்கு வரும்பொழுது ஆல்மோஸ்ட் 12:30 1:00 ஆச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ இவருக்கு வந்து மார்னிங்கே முடிச்சதுனால எண்ட் ஆஃப் டே கால் பண்ணாங்க. கால் பண்ணி நர்ஸ் செக் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக, ஐ மீன் எவ்ரிதிங் இஸ் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஊரில் இந்த கேர் எடுக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பாங்க, என்ன தான் காசு பிடுங்கினாலும். நம்ம ஊர்லலாம் யாரும் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு தான் நிறைய ஆப்ரேஷன்லாம் இந்தியாவில் நடந்திருக்கேன்,
நம்மளா போனதான் உண்டு, யாரும் கால் பண்ணிலாம் ஃபாலோ அப்லாம் பண்ணுறது பண்ணுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி மாறி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு 8 இயர்ஸாக ஏன் எனக்கு லேசர் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு, யா லேசர் பண்ணும்போது நம்மளாக தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா டாக்டர் கிட்ட கால் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து சர்ஜரியோ இல்லை ஏதாவது லாசிக் சர்ஜரியோ ஏதாவது சர்ஜரி பண்ணிட்டு வந்தோம்னா ஃபாலோ அப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. பேஷண்ட்டை வந்து கேர் பண்ணுவாங்க, அதுக்கு தானே அவர் காசு போடுங்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் காசு போடுங்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஃபாலோ அப் பண்ணுறது இல்லை. மேபி இன் ஃபியூச்சரில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா ஏதாவது வேணுமா? ஊர்க்காரர் வேணுமா? ஊர்க்கச்சுமா தொட்டு எப்படி வெறும்னு எப்படி சாப்பிட்ற? ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே. நம்மளை பேஷண்ட்ஸ் வந்து நல்லா பேஷண்ட்டை வந்து நல்லா ஓகே பேஷண்ட் நல்லா கேர் பண்ணிப்பாங்க இந்த ஊரில். காசும் அதே சமயத்தில் போடுங்குவாங்க நல்லா. ஏதோ ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கு $4 $5 போடுங்க கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து நான் இந்த விஸ்டம் டூத் எடுக்கலான் இருக்கேன். ஸோ இங்கேயும் அங்கேயும் வந்து எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவோம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீ ஒன்றுமே பண்ணல இன்றைக்கி. மேத்தும் பண்ணல, ரீடிங்கும் பண்ணல. ரீட் பண்ண, ஹாஃப் அன் அவர் ரீட் பண்ண, உட்காரு. டிவி பார்த்ததுல இவ்வளோ நேரம் ஆ ஆறு பழம் வந்து வேற மாதிரி ஆயிட்டா? இப்பெல்லாம் வர வர படிங்க. Yes, madam. I'll be. Yes, madam. I'll be. Yes, madam. I'll be. Yes, madam. Hello, excuse me. எங்க இருக்கு இது புக்கு? புக் கொண்டு வந்தியா நேத்து? ஒன் புக் தான் நேத்து படிச்சு முடிச்சிட்டல? அப்புறம் இன்னைக்கு என்ன படிக்க போற? அதே திருப்பி படிக்க போறியா? ஆக் புக் ஷெல்ஃப்ல படிப்போ. போ ஐபேட் கீழே தான் இருக்கு, அங்க இருக்கு பாரு. போ அதுக்குள்ள அம்மா உனக்கு டேய் அட்டி வாங்க பாரு. ஸோ டொமேட்டோ சூப் பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் பண்ண போறேன். ஸோ அது குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெரிய கியூப் பட்டர், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பட்டர். பட்டரில் பண்ணிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் உருகினதுக்கப்புறம் வந்து பேலீஃப் போட்டுக்க போகிறோம், அதாவது பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி போட போகிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து இந்தளவு இஞ்சி ஒரு இந்தளவு இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து பிரிஞ்சி எல்லாம் போட்டாச்சு, இஞ்சியும் பூண்டையும் போட்டுடுறேன். போட்டுட்டு அதையும் வந்து நல்லா பட்டரையும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. காரத்துக்கு வந்து பெப்பரை வந்து ஒரு 6 பெப்பர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னமும் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பெப்பர் போட்டுக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூப் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் மீ, இது வந்து அப்படியே ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற டொமேட்டோ சூப் மாதிரியே இருக்கும். இது ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் வந்து இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் செய்வேன். சரி, இன்ஸ்டன்ட் பாட் இந்தியாவில் இல்லாதவங்க அவங்களுக்காகவே நான் வந்து இந்த குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குக்கரில் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிட்டு அதே ஒன்று ஒரு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். பக்கத்தில் இருக்கிற வேண்டிய வேலையே கிடையாது இன்ஸ்டன்ட் பாட்டில். எனக்கெல்லாம் போயிடுச்சுங்க பிரகாஷ்க்கு, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவிஎஸ் கம்மி போய் மெடிக்கேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வரதுக்காக சிவிஎஸ் போயிருக்காரு. நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா கூட அவர் கேட்கல. இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி காண்டாக இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ளே நம்ம வந்து அட்லீஸ்ட் இந்த குக்கரில் வேக வைக்கிறது வேக வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வேக வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் காஸ்டோக்கு போட வேண்டிய வேலை இருக்குது. காஸ்டோக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தக்காளி சூப் வந்து இந்த பிளெண்டரில் அரைக்கலான் இருக்கேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இந்த
நான் தக்காளி வந்து பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன். இப்போ இருந்தாலும் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். தக்காளி போட்டாச்சு, இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு, 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எங்களுக்கு வந்து இந்த திக்னஸ்ஸே போதும், உங்களுக்கு திக்னஸும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கலந்து அதையும் நீங்கள் மிக்ஸ் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் இது பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கார்ன்ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கும் வந்து ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணி வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த திக்னஸ் தரும். நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். மூடி வச்சாச்சு. 4 விசில் வந்துட்டோம். 4 விசில் வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் கொடுத்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பட்டரை விட்டு திருப்பி ஒரு கொதி வர விடணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பிளெண்டரில் போட்டு இதை அரைச்சிடலாம். ஸோ அதே குக்கரில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டுடுறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த சூப்பை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 குறி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். எனக்கு நான் வந்து வடிகட்டில், எனக்கு வடிகட்டின அந்த ஃபைபர் கண்டென்ட் தான் போயிடும், சும்மா தண்ணி ஆகிடும் அப்படின்றதுனால நான் வடிகட்டில். இன்கேஸ் உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக வராமல், கொஞ்சம் லைட்டாக திப்பி திப்பி வரும் குடிக்கும் பொழுது, அது வர வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த திக்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நார்மலாகவே அந்த எதுவுமே நான் போடலை, கார்ன்ஃப்ளவரும் போடலை, உருளைக்கிழங்கும் போடலை, நல்லா திக்காக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கொடி வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் க்ரூட்டான்ஸ் போட்டும் சாப்பிடலாம், இல்லை வந்து பிரெட் வந்து கார்லிக் பிரெட் சைடில் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அவங்க வந்து இந்தியா யூஎஸ்க்கு வரப்போகிறாங்க, இந்த எந்த பிளெண்டர் நல்லாயிருக்கும், மீன் அவங்களுக்கு இந்தியன் மிக்ஸி வேண்டாம், எந்த பிளெண்டர் நிஞ்சாவா இல்லை வைட்டாமிக்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டிருந்தாங்க. நான் வந்து ப்ரோஸில் இந்தியன் மிக்ஸியோட அட்வான்டேஜ் அண்ட் வைட்டாமிக்ஸோட அட்வான்டேஜ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அண்ட் நிஞ்சா பற்றி என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு நான் நிஞ்சா யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதனால் எனக்கு இந்த மூடி வச்சுருக்கேன், நான் சும்மா வெறும் லிட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ நிஞ்சா நான் ட்ரை பண்ணதில்லை, ஸோ அதனால் நிஞ்சா ஐடியா எனக்கு தெரியல. வைட்டாமிக்ஸ் அளவு உங்களுக்கு வந்து இட்லி மாவு அதெல்லாம் அரைக்கிறான்னு எனக்கு தெரியல. மேஜிக் புல்லட் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து சட்னியே பார்த்தீங்கன்னா அந்த அளவு வரதில்லை எனக்கு, அதாவது தேங்காய் ஏதாவது அரைக்கணும்னா பேஸ்ட்டாக வர மாட்டேங்குது. ஸ்மூதிக்கெலாம் வந்து மேஜிக் புல்லட் நல்லா இருக்குது. வைட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டாமிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இட்லி மாவு அரைக்கலாம், நம்மளோட மிக்சிக்கு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் சூடாகும் இல்லைங்களா, இது அது ஆக மாட்டேங்குது. இட்லி மாவு அரைக்கலாம், இட்லி பொடி அரைக்கலாம், எல்லாத்தையும் சூடாகவும் அரைக்கலாம். நீங்கள் அதாவது நம்ம ஊர் மிக்சினால் அதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பேன், அது பிளேட் போயிடும் அதெல்லாம் சொல்லுவோம். பட் இந்த ஊரில் அது கிடையாது, நீங்கள் வந்து ஹாட்டாகவே அரைக்கலாம், எல்லாமே அரைக்கலாம். காஃபி பீன் அரைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அரைக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜார்ஸும் கிடைக்கிறீங்க, 2 பேர் இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சட்னி கொஞ்சம் கம்மியாக அரைப்போம் இல்லைங்களா. ஸோ 2 பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த 24 ounces 34 ounces ஞாபகம் இல்லை, குட்டி குட்டி ஜாஸும் விற்கிது. அது வந்து $50 or $60 நினைக்கிறேன், ஞாபகம் இல்லைங்க. ஸோ அந்த ஜாஸும் விற்கிது. இன்னொன்று என்ன அட்வான்டேஜ்னா வைட்டாமிக்ஸில் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. நம்ம ஃபுட் ப்ராசஸர் அட்டாச்மெண்ட் வாங்கிக்கிட்டோன்னா, இந்த பிளேட்லாம் வாங்கிக்கிட்டோன்னா இதுவே உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓவர் எக்ஸ்பென்சிவ். 320 வாங்கினேங்க, அது பார்த்தீங்கன்னா $399.99, அதாவது $400ங்க. நம்ம இந்தியன் காசுபடி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் $75 இல்லை $1 $75 $76 தெரியல, $75 வச்சுக்கிறேன். $75 கூட உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $30,000 அந்த 320. இதோட விலை பார்த்தீங்கன்னா $499.99 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட $500 தான், கிட்டத்தட்ட $500ங்க. ஸோ நம்ம இந்தியன் காசு அதாவது $1 வந்து $75னா
37,500 நினைக்கிறேன். இது என்னன்னா இதுக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை எண்டுன்னு சொல்லுவேன். நம்ம ஊர் ப்ரீட்டி மிக்ஸி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 7,000 ரூபாய்க்குள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி 110 volt வாங்கினா எவ்வளோ பிரகாஷ், நீ எவ்வளோ வாங்கிட்டு வந்த? ஏன்னா அவர் தான் வரும்போது அந்த மிக்ஸி வாங்கிட்டு வந்தார். நம்ம ஊர்லேருந்து இப்போ ஓல்ட் மாற்றுவோம்ல, நம்ம ஊர்னா 210 இங்கே 110 இது மாறும்ல, அதுக்கு மிக்ஸிக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கும்? ஒரு 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குமா? சரி, ஒரு 4,000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஊர் வந்து ஒரு 5,000 ரூபாய் ப்ரீத்தி மிக்ஸி வந்து நீங்கள் மேலே ஒரு 4,000 ரூபாய் அப்படி வச்சிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் மிக்ஸி வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 ரூபாய் வைக்கிறோம், 20,000 ரூபாய் அதாவது 37,000 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் சம்திங் லைக் 27,000 அதிகமாக வைக்கணும். அண்ட் இது வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஆக்சுவலி ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பட்ஜெட், அதாவது நீங்கள் பட்ஜெட் அந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ இந்தியாவிலேருந்து இந்தியன் மிக்ஸி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வைட்டாமிக்ஸ்க்கு மாறிக்கலாம். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்தியன் மிக்ஸியாக வைட்டாமிக்ஸானா எல்லாத்துக்குமே அது அதுக்குன்னு ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ நான் எது இதுக்கும் அதுக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கலரே போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ரெட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes அப்புறம் நீங்கள் வந்து பீட்ரூட்டை வந்து ஒரு 1/2 பீட்ரூட் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற அதே கலர் கிடைக்கும். ஸோ ஆறுக்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் ப்ரெட்டோடு கொடுக்குறேன். பிரகாஷ்க்கு வெறும் சூப் மட்டும்தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.